புன்னம் தொகுதியில் அதிமுக ஆட்சி காலத்தில் செயல்பட்டு வந்த ஒரு மணல் குவாரி சன்னாசிரியலூர் என்ற கிராமத்தில் அந்த மக்கள் பயன்படுத்தி வந்த ஒரு இடுகாட்டையும் அப்புறப்படுத்தி மணல் எடுத்த காரணத்தினால் அதை எதிர்த்து மக்கள் போராடினார்கள். அவர்களோடு சேர்ந்து மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் அன்றைய சட்டமன்ற உறுப்பினராக அந்த போராட்டத்தில் நானும் பங்கேற்றேன். அதற்காக ஒரு பொய் வழக்கு ஆவினங்குடி காவல் நிலையத்தில் தொடுக்கப்பட்டு அந்த வழக்கு கடலூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அதற்காக இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஆஜரானேன். அந்த வழக்கு மீண்டும் 26ஆம் தேதிக்கு தள்ளி வைக்க 25 ஜூன் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. வேற இந்தியா கூட்டணி சார்பாக போட்டிட்டு 40 பேர் வந்து வேஸ்ட்டு, அவங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சமூக ஊடகத்தில் தொடர்ந்து வளர்ந்து பரப்புறாங்க. அது குறித்து இந்த 40 வெற்றி பெற்றது தான் மிக முக்கியமான திருப்பு முனை. இந்த 40 வெற்றி பெற்ற காரணத்தினால்தான் பாரதிய ஜனதா கட்சி தங்களுடைய சுயபலத்தில் ஆட்சி அமைக்க முடியாத நிலைமைக்கு சென்றிருக்கிறது. பாரதிய ஜனதா இன்றைக்கு உலகளவில் ஒரு பிம்பத்தை கட்டி வைத்திருந்தார்கள். மோடி என்றால் ஒரு பெரிய விஸ்வகுரு என்ற செய்தியை அது அத்தனையும் தகர்ந்து போயிருப்பது. இதனால்தான் இன்றைக்கு அவர்கள் மற்ற கட்சிகளுடைய ஆதரவோடு ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டிய சூழலில் ஒரு மைனாரிட்டி அரசாக மோடி அரசு அமைந்திருக்கிறது. எனவே இந்த 40 தமிழ்நாட்டின் உரிமைக்காக எப்பொழுதும் போராடுகின்றவர்கள் என்ற வகையில் தொடர்ந்து போராடுவார்கள். இது இந்த அரசு எவ்வளோ நாள் நீடிக்கும் என்பது இன்றைக்கும் டெல்லியில் இருப்பவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற செய்தி. எனவே காலம் பதில் சொல்லும். திமுக அரசு இங்கே இருக்கிறது. திமுக அரசு செய்ய வேண்டிய காரியங்களை ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை கிட்டத்தட்ட 85% மேற்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறார். இவற்றையும் நிறைவேற்றுவார். சிறப்பு பேருந்து வழக்கமாக இது போன்று 3 நாட்கள் 4 நாட்கள் தொடர்ந்து விடுமுறை வந்தால் அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அரசு போக்குவரத்து வேகங்கள் சிறிய தவறு நடந்தாலும் அதை ஒரு பெரிதுபடுத்தி சமூக வலைதளங்களில் வந்து அவதூறுகள் வந்தாங்க, அவங்க மேலே என்ன மாதிரி நடவடிக்கை? இல்லை, அது அவர்களுடைய ஒரு அவர் பொழுதுபோக்கிற்காக செய்கிறார்கள். ஒரு வாகனம் பழுது போட்டு போனால் அந்த வாகனத்தை டெப்போவுக்கு எடுத்து சென்று சரி செய்ய வேண்டியது அவசியம். நேற்றைக்கு மதுரையிலே போகின்ற பொழுது ஒரு தாழ்தள பேருந்து அது சாலையில் இருக்கின்ற ஸ்பீடு பிரேக்கரில் இடித்த காரணத்தினால் அந்த கதவு உடைந்து விடுகிறது. பனிமலைக்கு எடுத்து செல்வதற்கு அந்த பேருந்து போகிறது. அதை எடுத்து மக்கள் பயணிக்கின்ற பேருந்தில் கதவு உடைந்து அப்படியே பயணத்தை செய்கிறார்கள் என்று ஒரு செய்தி பரப்படுகிறது. இது போன்ற செய்திகள் தான். இன்னொரு காஞ்சிபுரம் பகுதியிலே ஒரு பேருந்தில் சைலன்சரில் ஓட்டை விழுந்து போய் வந்த காரணத்தினால் அது பேருந்து பனிமலைக்கு செல்கிறது. அது மக்கள் பயன்பாட்டில் இருப்பது போல ஒரு புகைப்படத்தை போட்டு அதற்கு வடிவேலு காமெடி வசனத்தை எல்லாம் போட்டு செய்தியாக்குகின்ற சூழல் இருக்கிறது. அது அவர்கள் பொழுதுபோக்கு. அரசை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டபடி மக்களுக்கான சேவை மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்தியாவிலேயே 20,000 பேருந்துகளை கொண்ட ஒரு பெரிய போக்குவரத்து நிறுவனம் அரசுக்கு சொந்தம் என்றால் அது தமிழ்நாட்டில் இருப்பது தான். அதன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டிலே மூளை முடுக்கில் இருக்கின்ற குக்கிராமங்கள் வரை மக்களுக்கு இந்த சேவை கிடைக்கிறது. அதனால் தான் தமிழ்நாடு இந்த ஒரு சமச்சீர் வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. எனவே இந்த போக்குவரத்துடைய சேவை தொடரும். வெளிமாநில பதிவெண் கொண்ட பேருந்துகளை இங்கே இயக்கக்கூடாது என்பது தான் போக்குவரத்து துறை சொல்லியிருக்கின்ற செய்தி. அதற்காக ஏற்கனவே 2-3 முறை நாட்கள் சொல்லப்பட்டிருந்தும் அவர்கள் சார்பில் தேதி குறிக்கி மீண்டும் தள்ளி வைக்க கேட்டிருந்தார்கள். இப்பொழுதும் இந்த 2-3 நாள் விடுமுறை வருவதை ஒட்டி அவர்கள் திங்கட்கிழமை வரை தேதி கேட்டிருக்கிறார்கள். எனவே போக்குவரத்து ஆணையர் திங்கட்கிழமை வரை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். செவ்வாய்க்கிழமைக்கு மேலே வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயக்க முடியாது. அந்த பேருந்துகளை டீடைன் செய்வார்கள். அரசு கையகப்படுத்தி கொண்டு நிறுத்தும். அந்த பேருந்து மீண்டும் தமிழக பதிவெண் மாற்றப்பட்ட பிறகு அவர்கள் எடுத்து செயல்படுத்த முடியும். அரசு பேருந்தெல்லாம் ஒரு சில இடத்துலலாம் வந்து நின்று போகுது. திடீர்னு 20,000 பேருந்துகள் இருக்கு. நீங்கள் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரேக் டவுன், ஒரு பஞ்சர். நேற்று வந்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு போகிற பேருந்து பஞ்சராகி ரோட்டில் நிற்கிறதுன்றாங்க. ஆணி பதிவு ஏறி பஞ்சராகிருக்குது. ரோட்டில் ஆணி கிடந்து பஞ்சரானால் அது எல்லா காருக்கும் ஆகும், பஸ்ஸுக்கும் ஆகும். பஞ்சர் மாற்றி விட்டு தான் டயர் மாற்றி விட்டு ஓட்ட வேண்டிய சூழல். இது ஒரு தொடர் நடவடிக்கை. எந்த துறையும் மக்கள் பயன்பாட்டில் இருக்கின்ற துறைகள் மக்களுக்கான சேவை ஆற்றுகின்ற பொழுது ஒரு சில குறைகள் வந்தால் அவை உடனடியாக நிவர்த்தி செய்வதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த பணிகள் செய்யப்படும். ஆமாம், ஏற்கனவே நாங்கள் வந்து கடந்த நிதிநிலை அறிக்கையில் 2,000 பேருந்துகள் வாங்குவதற்கு முதல்வர் அவர்கள் நிதி ஒதுக்கி டெண்டர் விடப்பட்டு கிட்டத்தட்ட 850 பேருந்துகளுக்கு புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. மீது பேருந்துகள் மாதம் 200 பேருந்துகள் வீதம் தயாரிப்பு நிறுவனம் கொடுக்க கொடுக்க மக்கள் பயன்பாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் ஜெர்மன் வங்கி நிதி உதவியுடன் 2,200 பேருந்துகள் வாங்குவதற்கும் டெண்டர் விடப்பட்டு அவையும் தயாரிக்கப்பட்டு வருகிறது.
கடந்த வாரத்திலே அதிகாரிகள் ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வாரியில் இருக்கின்ற அசோக் லைலாண்ட் நிறுவனம் தயாரிக்கின்ற இடத்தில் போய் பார்வையிட்டும் வந்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு 3000 புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு அதுவும் டெண்டருக்கு வந்திருக்கிறது. எனவே இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக இந்த 7200 பேருந்துகளும் மக்கள் பயன்பாட்டிற்கு வருகின்ற பொழுது, ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கின்ற 15 ஆண்டுகள், 14 ஆண்டுகள், 13 ஆண்டுகள் ஓடி இருக்கின்ற பேருந்துகள் எல்லாம் நீக்கப்பட்டு இவை செயல்பாட்டிற்கு வரும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.